அமெரிக்க வரலாற்றில் முதல் ரயில் கொள்ளையை ரெனோ சகோதரர்கள் அரங்கேற்றினர். அதற்கு முன்னதாக ரயில்களில் திருட்டு நடைபெற்றாலும் அவை நின்று கொண்டிருந்த ரயிலில் நடத்தப்பட்டவைகளாகவே இருந்தன. குற்ற வரலாற்றில் மக்கள் நடமாட்டம் அதிகமில்லாத பகுதியில் ஓடும் ரயிலை நிறுத்தி கொள்ளையடிக்கப்பட்டது இதுவே முதல் முறை. அமெரிக்காவின் இண்டியானா மாகாணத்தில் நடத்தப்பட்ட கொள்ளை என்றாலும் விரைவில் ரெனோ சகோதரர்கள் நடைமுறைப்படுத்திய புதிய கொள்ளை முறை மேற்கு பகுதியில் மிகவும் பிரபலமடைந்தது. வங்கிகளில் கொள்ளையடிப்பதற்கு பதிலாக புதிதாக அமைக்கப்பட்ட ரயில் பாதைகளில் கொள்ளையடிப்பது பல கொள்ளையர்களுக்கு எளிதாக இருந்தது. மேற்கு பகுதியில் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து வந்த நிலையில் ரயில்களில் பலர் அதிக அளவு பணத்தை எடுத்துச் சென்றனர். ரயில்கள் காட்டுப்பகுதியில் சென்றது கொள்ளையர்களுக்கு பேருதவியாக இருந்தது. ரயில்களில் கொள்ளையடிப்பது எளிதாகவும் லாபகரமாகவும் இருந்ததால் சிலர் அதில் நிபுணத்துவம் பெற்றனர் என்று கூட சொல்லலாம். ரயில்வே உரிமையாளர்கள் இதை பார்த்து கொண்டு அமைதியாக இல்லை. பணத்தையும் விலை உயர்ந்த உலோகங்களையும் பாதுகாப்பு பெட்டகத்தில் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. அவற்றை மேலும் பாதுகாக்க ஆயுதம் ஏந்திய காவலர்கள் நியமிக்கப்பட்டனர். அதற்கு ஒருபடி அதிகமாக குதிரைகளுடன் காவலர்கள் தனிப்பெட்டியில் அனுப்பப்பட்டனர். பொருட்களை பாதுகாக்க மட்டுமல்ல கொள்ளையடிக்க முயன்றவர்களை பிடிக்கவும் இந்த வீரர்கள் உதவியாக இருந்தனர். கடும் பாதுகாப்புக்கிடையே கொள்ளை சம்பவங்கள் அரங்கேற வழியின்றி 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரயில் கொள்ளைகள் பெருமளவு குறைந்தன. ரமதான் போர் தொடங்கியது. எகிப்து மற்றும் சிரியாவின் படைகள் இஸ்ரேல் மீது கூட்டு தாக்குதல் நடத்தின. யூதர்கள் புனித தினமாக கொண்டாடும் யோம் கிபூர் தினத்தன்று தாக்குதல் தொடங்கியதால் இதை யோம் கிபூர் போர் என்றும் அழைக்கின்றனர். 1967 ஆண்டு இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட சினாய் தீபகற்பம் மற்றும் கோலன் ஹைட்ஸ் பகுதிகளிலேயே பெரும்பாலான சண்டை நடைபெற்றது. சூயஸ் கால்வாயின் கிழக்கு கரையை தன்வசப்படுத்தி அதன் மூலம் இஸ்ரேலிடமிருந்து சினாய் தீபகற்ப பகுதியை திரும்ப பெறுவதே எகிப்தின் நோக்கமாக இருந்தது. யோம் கிபூர் தினத்தன்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேல் நாட்டினருக்கு எகிப்து சிறிய படைகளின் தாக்குதல் பேரதிர்ச்சியாகவே இருந்தது. தொடக்கத்தில் அரபு நாடுகள் வெற்றி பெற்றாலும் விரைவில் சுதாரித்துக் கொண்ட இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியதில் எகிப்தும் சிரியாவும் செய்வதறியாது திகைத்தன. சூயஸ் கால்வாயை கடந்து எகிப்தின் சூயஸ் நகரத்தையும் கைப்பற்றியது இஸ்ரேல். இது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகளுக்கு ஆதரவாக இருந்த சோவியத்திற்கும் இடையே பதற்றத்தை அதிகரித்ததால் ஐநா தலையிட்டது. அக்டோபர் 25ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது.